ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விக்டார் எக்ஸ் ட்ரெண்டி விசஸ் விக்டார் எக்ஸ் நியோ. இதில் எந்த ஸ்ட்ரீட் ஃபுட்பால் விளையாட நல்லா இருக்குன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இந்த வீடியோடைய ஓவர்வியூ முதல்ல சொல்லிடுறேன். நம்ம முதல்ல பவுன்சிங் டெஸ்ட் பார்க்கலாம், நெக்ஸ்ட் டியூரபிலிட்டி டெஸ்ட், ஜக்லிங் டெஸ்ட், ரிசீவிங் டெஸ்ட், பாசிங் டெஸ்ட் அண்ட் ஃப்ரீ கிக் டெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பவுன்சிங் டெஸ்ட்டை 3 types ஆஃப் பிளேஸில் ட்ரை பண்ணேன். அதில் 2 balls ஒரே மாதிரி தான் பவுன்ஸ் ஆச்சு. அப்புறம் நல்லா ஹைட்லேருந்து பவுன்ஸ் பண்ணி பார்த்தேன். அப்புறமா தான் தெரிஞ்சது விக்டர் எக்ஸ் நியோ ஃபுட்பால் வந்து விக்டர் எக்ஸ் ட்ரெண்டி ஃபுட்பாலோட அதிகமாக பவுன்ஸ் ஆகுதுன்ட்டு. நான் இந்த 2 footballலையும் எந்த ஃபுட்பாலில் சீக்கிரமாக பெயிண்ட்டு போயிடுதுன்னு டெஸ்ட் பண்ணேன். இதில் விக்டர் எக்ஸ் நியோ ஃபுட்பால் பார்த்திங்கன்னா ரொம்ப தேய்ச்சதுக்கு அப்புறமா தான் பெயிண்ட் போச்சு. ஆனால் விக்டர் எக்ஸ் ட்ரெண்டி ஃபுட்பால் 2 தேயில பெயிண்ட் போயிடுச்சு. இந்த 2 footballுடைய சைஸையும் டெஸ்ட் பண்ணதில் 2 ஒரே சைஸ் தான் இருந்தது. ஸோ 2 footballுமே ஒரே வெயிட் தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்கு இந்த ஜக்லிங் டெஸ்ட்ல விக்டர் எக்ஸ் நியோவை விட விக்டர் எக்ஸ் ட்ரெண்டி ஃபுட்பால் ஜகிள் பண்ண ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அது ஏன்னா விக்டர் எக்ஸ் ட்ரெண்டி ஃபுட்பால்ல அவுட்டர் லேயர் வந்து ரொம்ப கிரிப்பியான சர்ஃபேஸா இருக்கு. ஆனா விக்டர் எக்ஸ் நியோ ஃபுட்பால்ல அந்த மாதிரி இல்லை. ரிசீவிங் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 balls நான் விளையாடின வரைக்கும் ஒரே மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எனக்கு.